கரூரில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையோரின் இடங்களில் நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்துள்ளது. செந்தில் பாலாஜியின் உறவினர்கள், நண்பர்களுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்களில் என கரூரில் மட்டும் 25 இடங்களில் வருமான வரித்துறையினர் 8 நாள்களாக சோதனை நடத்தினர். 3 இடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் ஒட்டப்பட்டது. கரூரில் வழக்கறிஞர் செங்குட்டுவன் வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகள் ஆவணங்கள் அடங்கிய பெட்டியை துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் எடுத்துச் சென்றுள்ளனர். பொறியாளரின் அலுவலகத்தில் கணினி, சிபியு ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இசைஞானி இளையராஜா தனது பிறந்தநாளை ஒட்டி கோடம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ரசிகர்களை சந்தித்தார். அப்போது அலுவலகத்துக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இளையராஜா வரவேற்றார். இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இசை உண்டு அவர் நிகழ்த்தும் மாய வித்தையில் மனம் மயங்கி சொக்கி கிடக்கும் ரசிகனாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதயங்களில் கோட்டை கட்டி கொடி நாட்டியிருக்கும் தாங்கள் எப்போதும் ராஜாதான் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோடம்பாக்கம் அலுவலகத்தில் நடிகர்கள் சந்தான பாரதி, ராமராஜன் உள்ளிட்ட திரைத்துறையினரும், இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் உள்ளிட்டோரும், ரசிகர்கள் பலரும் குடும்பத்துடனும் சென்று இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர் எல்லா ஹீரோக்களுக்கும், எல்லா ஹீரோயினிகளுக்கும், எல்லா டைரக்டர்களுக்கும், எல்லா பட தயாரிப்புகளுக்கும் கரெக்டா இந்த பாட்டு மேட்ச் ஆயினு புரிஞ்சு போட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் அண்ணன் இசைஞானி. அந்த ஞானம் அவருக்கு உண்டு. அதான் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அவருடைய மியூசிக் இன்னைக்கு இல்லை, எத்தனை ஆயிரம் பல ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய பாட்டு ஒழித்து கொண்டே இருக்கும். என்ன ராசினாரு அதான் சொன்னேன். நட்சத்திரம் அப்படின்னாரு. லக்னம் என்ன அப்படின்னாரு. லக்னமா, லக்னம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. உனக்கு நீ ஒரு பாட்டு கற்பனைக்கேன், போய் கேட்டு பாருனாரு. அந்த பாட்டுதான் புது பாட்டுல நேத்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த பாட்டு. அப்ப 1990s ஒரு நாவல்ட்டியை கொண்டு வந்து மியூசிக் பண்ண படம் அவர். திமுக அரசின் முதலமைச்சருடைய சிங்கப்பூர், ஜப்பான் சுற்றுலா தோல்வியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இந்த சுற்றுலாவின் மூலம் 3,233 கோடி ரூபாய் முதலீட்டினை ஈர்த்ததாக புழக்காங்கிதம் அடைந்துள்ளார் என்று அறிக்கை ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 9 நாள் சிங்கப்பூர், ஜப்பான் பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து புதிது புதிதாக செய்திகள் வந்ததாகவும், ஆக உண்மையில் வெளிநாடுகளுக்கு சென்று திரட்டிய முதலீடு 1,342 கோடி ரூபாய்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் எது உண்மை, எதை நம்புவது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கே ஏற்கனவே தொழில் செய்து வரும் நிறுவனங்களையும் மற்ற மாநிலங்களுக்கு செல்லவிடாமல் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ளதையொட்டி முக்கிய நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகத்தின் முக்கிய இடங்களிலிருந்து சென்னைக்கு 900 பேருந்துகள், கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 1,300 பேருந்துகள் என மொத்தம் 2,200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த லாரி டயர் மீது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது. ரயிலை கவிழ்க்க சதிச்செயலில் ஈடுபட்டனரா என்பதை கண்டறிய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. லால்குடியை அடுத்துள்ள ரயில்வே இருப்பு பாதை தென் மாவட்டங்களுக்கான முக்கிய வழித்தடமாக உள்ளது. வாளாடி என்ற இடத்தில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த லாரி டயர் மீது அவ்வழியே சென்னை நோக்கி வந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது. ரயிலின் என்ஜின் பகுதி வேகமாக மோதியதில் 4 பெட்டிகளுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை. சிறிது நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயிலை கவிழ்க்க சதி செய்தது யார் என ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 4 தனிப்படைகள் விசாரணை நடத்தி வருகின்றன. மேல வாளாடி பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே போராட்டம் நடந்துள்ளதால் அந்த ஊர் மக்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் பயங்கரவாத செயலா என்ற கோணத்திலும் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ள காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். பனிரெண்டாம் வகுப்பு விடைத்தாளில் உள்ள மதிப்பெண்ணுக்கும் மதிப்பெண் பட்டியலில் உள்ள மதிப்பெண்ணுக்கும் வித்தியாசம் இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில்
கட்டணம் செலுத்தி விடைத்தாள்களின் நகலை மாணவர்கள் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சில மாணவர்களுக்கு விடைத்தாள் நகலில் உள்ள மதிப்பெண்ணுக்கும் மதிப்பெண் பட்டியலுக்கும் வித்தியாசம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் உயர்கல்வி படிக்கச் செல்லும் மாணவர்கள் பலருக்கு கட் ஆஃப் மதிப்பெண்களில் பிரச்சினை ஏற்படும் சூழல் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுக்கவே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், இங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாங்க, அதன் பிறகு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாங்க, தொடர்ச்சியாக சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு நடந்துச்சு சொன்னாங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே அனைத்து மாணவர்களுக்கும் இப்படி வழங்கியிருப்பார்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கு. ஆனால் சில மாணவர்கள் முன் வந்து எங்களுடைய பேப்பரில் இப்படி 5 மதிப்பெண்கள் வழங்கவில்லை, எனக்கு மேக்ஸ்ல போடல, ஆனால் என் நண்பருக்கு போட்டிருக்கிறார் என்று கூறி அவர் தன்னுடைய பேப்பரை காமிக்கிறார். பேப்பர் வாங்கினவர்கள் ஆயிரக்கணக்கான பெயர் தான், ஆனால் தேர்வு எழுதியவர்கள் 800,000 பேர் எழுதியுள்ளனர். அப்போது பேப்பர் வராதவர்களின் நிலைமை என்ன, குறிப்பாக 600 வாங்கியவர்களின் பேப்பர் எவ்வாறு இருக்கும், அவருக்கும் இப்படி வழங்கப்பட்டிருக்குமோ என்று பல மாணவர்கள் சந்தேகங்களை எழுப்பி கோரிக்கைகளை வைக்கின்றனர்.